கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே சொகுசு காரில் கேரளாவுக்கு கடத்தவிருந்த 2 டன் ரேஷன் அரிசியை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை அருகே புலியூர் குறிச்சி பகுதியில் வருவாய்த்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது அவ்வழியாக வந்த சொகுசு காரை சந்தேகத்தின் பெயரில் தடுத்து நிறுத்த முயன்றபோது அந்த வாகனம் நிற்காமல் அதிவேகமாக சென்றது. இதனைத் தொடர்ந்து அந்த வாகனத்தை வருவாய்த்துறையினர் விடாமல் துரத்தி சென்றனர். சுமார் 20 கிலோமீட்டர் விரட்டிய நிலையில் ஞானம் விலை என்னும் இடத்தில் சொகுசு காரை அதிகாரிகள் மடக்கினர். அப்போது ஓட்டுநர் அங்கிருந்து தப்பி ஓடிய நிலையில் வருவாய்த்துறையினர் காரை சோதனையிட்ட போது அதில் 2 டன் ரேஷன் அரிசி இருந்தது தெரிய வந்தது. மேலும் ரேஷன் அரிசி கேரளாவிற்கு கடத்தவிருந்த விசாரணையில் தெரிய வந்தது. இதனையடுத்து ரேஷன் அரிசி மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட கார் ஆகியவற்றை வருவாய்த்துறையினர் பறிமுதல் செய்தனர்.